வணக்கம். சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி இப்போ நிறையா நியூஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த செக்ஷுவல் அப்யூஸ் இன் சில்ட்ரன் பார்க்கும்போது நிறைய பிஹேவியர்ஸ் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான சதவீதம் பேர் தான் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்காங்க அப்யூஸ் பண்ணுறவங்க. நிறைய பேர் வந்து நோன் பர்சன் தான் அப்யூசர்ஸாக மாறுறதை நம்ம பார்க்குறோம். இந்த நோன் பர்சன்ஸ் அப்யூசிவாக மாறும்போது நிறைய ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர்ஸை வந்து நம்மளால் கணிக்க முடியும். முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் அவங்களும் இன்க்ளூட் ஆகிக்குவாங்க. உங்கள் எல்லாருனுடைய ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு ஒரு அடல்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணும்போது யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் அரவுண்ட் தட் அடல்ட். படிப்படியாக அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குரூப்பில் இருந்து ஏதாவது ஒரு சிங்கிள் பர்சன்ட்டு ரொம்ப அதிகப்படியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு, அவங்க மேலே ஒரு அக்கறை காமிச்சு, அவங்களுடைய எல்லா விஷயங்கள்லேயுமே வந்து ஒரு ஈடுபாடோடு செயல்பட ஆரம்பிப்பாங்க. ப்ளஸ் அவங்களுடைய பர்சனல் லைஃபையும் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்டை வந்து ரொம்ப ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ படிப்படியாக அது என்ன ஆகும்னா, வீட்டு கூப்பிட்றது, ரொம்ப ஃபேமிலி லெவலில் வந்து பழக்கமாகிறது வரைக்கும் இது போகலாம். அடுத்து என்ன ஆகும்னா, கொஞ்சமாக வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் டச்சில் வந்து இது கொஞ்சமாக ப்ரோக்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபிசிக்கல் டச்சுன்னு சொல்லும் போது சாதாரண டச்சாகவே இருக்கட்டும், டூலில் கை போடுறது, லேஸாக ஒரு கையில் வந்து அறுதல் படுத்துறது, இது வந்து எப்படி ஆகும்னா ப்ரொலாங்டு டச்சுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ரொலாங் டச் போகும்போது இந்த அப்யூசர் வந்து தன்னை வந்து ஒரு ஒரு பவுண்ட்ரிக்கு அடுத்த ஸ்டேஜில், உங்களுடைய ஃபிசிக்கல் பவுண்ட்ரியும் அவங்க க்ராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த சைல்டு வில் பிகம் கம்ஃபர்டபுள் வித் அ பர்சன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனுக்கு அவங்க உள்ளே அவங்க வந்துட்டாங்கங்கிற பட்சத்தில் தனியாக எங்கேயாவது சான்ஸ் கிடைக்கும்போது ஒரு அப்யூஸ் நடக்குது. ஸோ இந்த அப்யூஸ் நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா. என்றைக்குமே ஒரு ஒரு சைல்டோ ஒரு அடலசென்ட்டோ ஒரு விடலை பருவத்தில் இருக்கிறவங்களோ அப்யூஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அப்யூசர் வந்து அவங்கள இமோஷ்னலாக கார்னர் பண்ணவோ பிளாக்மெயில் பண்ணவோ ஆரம்பிக்கலாம். இதனாலேயே இந்த அப்யூஸ் வந்து நிறைய நாட்கள் யாருக்கும் தெரியாமல் தொடர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்க அப்படின்னா, ஒரு அப்யூஸுங்கும் போது என்றைக்குமே அது அவங்களுடைய ஃபால்ட் கிடையாது. நம்மளுடைய பீனல் கோட் ஆகட்டும், சட்டத்தின் ரீதியாகவும் இது வந்து என்றைக்குமே அவங்களுடைய ஃபால்ட் கிடையாது. பண்ணாங்கன்னா அது அவங்களுடைய ஃபால்ட்டு தான். ஸோ நீங்கள் தான் விக்டம் அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக அவங்கள பற்றி உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம். ஏன் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அடலசன்ஸில் இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவோம். பட் இது வந்து நம்ம கொஞ்சம் எஸ்கலேட் பண்ண வேண்டிய விஷயம். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னன்னா, ரெஸ்பான்சிபிளான ஒரு அடல்ட்டை வந்து இதை பற்றி சொல்கிறது. ஏன்னா அப்யூசர்ஸினுடைய ஒரே எஸ்கேப் இது என்னன்னா, அவங்கள சொல்ல மாட்டாங்க, பயப்படுவாங்க, அதனால தான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறதேவும். ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிளான அடல்ட்டை சொல்லும்போது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதே இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு அமைதியை தரலாமே ஒழிய இது ஸ்டாப் ஆகாது. ஸோ என்றைக்குமே ஒரு அப்யூஸும் வரும்போது சில்ட்ரன் ஷுட் லேர்ன் டு ஸ்பீக் அப். சைலன்ஸ் இஸ் வாட் கண்டினியூஸ் தி அப்யூஸ். தேங்க்யூ.